ஹாய், வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது இந்திய ஆதார் ஆணையம் நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய ஆதார் கார்டில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட்டை வந்து யாரெல்லாம் பண்ணணும், யாரெல்லாம் பண்ண தேவையில்லை, ஒருவேளை இந்த அப்டேட்டை பண்ணலைன்னா நம்மளுடைய ஆதார் கார்டு செல்லுபடி ஆகுமா செல்லுபடி ஆகாதா, இந்த ஆதார் அப்டேட்டை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்ன, எல்லா டீட்டெயில்டையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அதாவது, இந்திய ஆதார் ஆணையம் அறிவித்துள்ள இந்த அப்டேட் வந்து யாராருக்கெல்லாம் பொருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷத்துக்கு மேலாயிருந்துச்சுன்னா உங்களுடைய ஆதாரை வந்து ஒரு முறை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் மிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு முறை உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கும், அவங்களுடைய பயோமெட்ரிக் மட்டும் ஒரு சில இடங்களில் மேட்ச் ஆகாது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய ஆதாரை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குழந்தையாக நீங்கள் இருக்கும்போது ஆதார் எடுத்திருந்து அந்த குழந்தைக்கு தற்போது 5 வயசு கம்ப்ளீட் ஆகிஞ்சுன்னா அந்த குழந்தையுடைய ஆதாரையும் ஒரு முறை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரியில் வரக்கூடிய நபர்களை தான் இந்திய ஆதார் ஆணையம் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து கடந்த மாதம் மார்ச் 15ஆம் தேதி வந்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருந்தாங்க. இந்த அப்டேட்டை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜூன் 14ஆம் தேதிக்குள்ளே இந்த ஆதாருடைய அப்டேட்டை வந்து கண்டிப்பாக செய்யணும், அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அனைவரும் இந்த அப்டேட்டை வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து இந்திய ஆதார் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் சொன்ன இந்த கேட்டகரியில் வரக்கூடிய அனைத்து நபர்களுமே அவர்களுடைய ஆதாரை வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஆதார் வந்து இனிமேல் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் முடிந்தவரை இந்த டேட்டுக்குள்ளே உங்களுடைய ஆதாரை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு ஆதார் மையத்துலேயோ அல்லது எங்கேயோ ஒரு நெட் சென்டர்லேயோ கொடுத்து உங்களுடைய ஆதாரை வந்து கரண்ட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இனிமேல் ஃபியூச்சரில் வந்து உங்களுடைய ஆதாருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கும், அதே மாதிரி உங்களுடைய ஆதார் வந்து செல்லுபடியாகும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து இந்திய ஆதார் ஆணையம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் முடிந்தவரை இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்தி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து உங்களுடைய ஆதாரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கட்டுக்களில் நீங்கள் வரக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 2 விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, இன்னொன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி கார்டுக்கு வந்து நீங்கள் வந்து எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி உங்களுடைய பேன் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய மார்க் லிஸ்ட்டு அதாவது 10th 12th மார்க் லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டிசி, இதை வந்து நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரேஷன் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் உங்கள் பேரில் வந்து 2 ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அதில் வந்து ஒன்று வந்து ஐடி ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஆதாரில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிற முடியும். இதை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இசேவை மையத்திலேயோ அல்லது செல்ஃபாக கூட நீங்கள் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில் நீங்கள் வரக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 14ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய ஆதார் கார்டை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன விதமான சேஞ்சஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அதை எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து கடந்த மார்ச் 15ஆம் தேதி வந்து நமது இந்திய ஆதார் ஆணையம் வந்து அறிவித்திருந்தாங்க. அதன்படி இந்த அப்டேட்டை வந்து இந்த ஜூன் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணலைன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் இந்திய ஆதார் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் இந்த ஆதார் கார்டோட எங்கெங்கெல்லாம் லிங்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கில் லிங்க் பண்ணியிருப்பீங்க, பேன் கார்டு வாங்கும்போது லிங்க் பண்ணியிருப்பீங்க, சிம் கார்டு வாங்கும்போது லிங்க் பண்ணியிருப்பீங்க, ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணியிருப்பீங்க, கேஸ்பு சிலிண்டர் வாங்கும்போது லிங்க் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கும் பட்சத்தில் வந்து இந்த ஆதார் கார்டை வந்து நீங்கள் இந்த டேட்டுக்குள்ள நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அரசாங்கத்திலேயோ அல்லது தனியார் நிறுவனத்தில் ஏதாவது ஒரு உதவிகளை பெறணும் அல்லது பேங்க்லேருந்து ஏதாவது ஒரு உதவிகளை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆதார் கார்டு வந்து முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து தேவைப்படுகிறது. அதனால் உங்களுடைய ஆதாரை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு முறை அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து வேலிடிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதனால் முடிந்தவரை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உங்களுடைய ஆதாரை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதை செல்ஃபாக கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஆதார் என்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் இருக்கும் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய ஐடி ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி
உங்களுடைய ஆதாரை வந்து நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுடைய பயோமெட்ரிக்கில் பிரச்சனை இருக்குது, அதை அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இசேவை மையத்தில் கொடுத்து உங்களுடைய ஆதாரையோ அல்லது உங்களுடைய பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுடைய ஆதார் வந்து செயலிழக்காமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய ஆதாரை வந்து கண்டிப்பாக நான் சொன்ன இந்த கேட்டகரியில் வரக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களுடைய ஆதாரை வந்து நீங்கள் வருகின்ற ஜூன் 14ஆம் தேதிக்குள்ள நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆதாரை வந்து செயலிழக்காமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.